வெல்கம் மொபைல் தமிழ் நான் வீடியோ பார்க்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட்மி 9i நீங்கள் லான்ச் பண்ண போகிறாங்க. ஃபஸ்ட்டு நடக்க போகுது இன்றைக்கி. அதனால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 12 மணி சேல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதாவது 4 GB ரேம் வந்து வெறும் 8300 ரூபா தான். அது மட்டும் இல்லாமல் 4 GB ரேம் 128 GB ரோம் பார்த்தீங்கன்னா 9300 ரூபா தான். இந்த பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சிம்பிள் அதாவது சிம்பிள் யூஸ் பண்ணுறதுக்கு நல்ல மொபைல் சொல்லலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் நடக்க போதும் பார்த்துருக்கீங்க 4 GB ரேம் வேறு லெவல், 4 GB ரேம் இந்த ப்ரைஸில் வேறு லெவல். இன்ச்சு பார்த்தீங்கன்னா 6.5 இன்ச். இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆன்லைன் கிளாஸில் ஒருவா கொண்டு போல சைஸும் பெருசாக இருக்குது, பேட்டரியும் பெருசாக இருக்குது, அது மட்டும் இல்லாமல் ரேமும் பெருசாக இருக்குது. ஹை பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது நல்ல ஒரு சுமாரான ப்ராசஸர். இந்த ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா ரொம்ப கேமிங் சொல்ல முடியாது. ஒரு இந்த நார்மல் யூசேஜ் பார்த்தீங்கன்னா இந்த வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் அந்த மாதிரி, இன்ஸ்டாகிராம் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணும்போது ஸ்மூத்தாக இருக்கும். பர்ஃபார்மன்ஸ் அடிவாங்காமல் லேக் ஆகாமல் ஸ்மூத்தாக ரன் பண்ணலாம். பேட்டரியும் பார்த்தீங்கன்னா 5000mAh பேட்டரி, 5000mAh பேட்டரி நல்லா தாங்கும். இது முக்கியம் ஆன்லைன் கிளாஸ்க்காக தான் போகல, ஏன்னா எல்லாமே பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்குது. ரொம்ப பேட்டரி ரொம்ப நல்லா இருக்குது, சைஸும் நல்லா பெருசாக இருக்குது, பர்ஃபார்மன்ஸும் நல்லா தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா ஒரு சொன்ன மாதிரி 6.5 இன்ச் HD ப்ளஸ் டிஸ்பிளே தான், IPS டிஸ்பிளே போட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது பார்த்தீங்கன்னா 4 GB ரேம் சொன்ன மாதிரி, அதாவது அதான் சொன்ன மாதிரி இன்ஸ்டாகிராம் யூஸ் இந்த மாதிரி ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணிங்கன்னா ஸ்மூத்தாக இருக்கும் பர்ஃபார்மன்ஸு. நீங்கள் கேமிங் போனீங்கன்னா லேக் அடிக்க தான் செய்யும், ஏன்னா அது அவ்வளோ பேர் ப்ராசஸ் கிடையாது. சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ஹீலியோ G25 ஹை பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஹை பர்ஃபார்மன்ஸ் சொல்ல முடியாது, ஒரு நார்மலான பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அது மீடியா டெக்கில் ஓகே. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேட்டரி லைஃப் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. பேட்டரி லைஃப் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, பார்த்தீங்கன்னா ஒரு 5000mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. அதனால் ஒரு நல்ல ஒரு பேட்டரி அடித்து நல்லா தாங்கலாம். ஏன் தெரியுமா, 5000mAh பேட்டரினால நல்ல ஒரு ரெண்டு நாளைக்கு அசலாக நிற்கும் பேட்டரி. டெய்லி யூசேஜ்லாம் பண்ணுறீங்கன்னா அசால்ட்டாக உங்களுக்கு 2 நாளைக்கு அசலாம் பேட்டரி நிற்கும், பேட்டரி குறைய வைக்காது, பேட்டரி செம்மையாக இருக்கும். நெக்ஸ்ட் கேமரா வரலாம். கேமரா பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. பின்ன பார்த்தா ஒரு சிங்கிள் கேமரா இருக்குது, 13 MP ரியல் கேமரா கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா ஏஏ சீக்ரெட் டெக்டிவ் டெக்னாலஜி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா ஒரு 5 MP கேமரா கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா போர்ட்ரேட் மோட்லாம் இருக்கு, அப்புறம் பிளான் செட்டர் இருக்காது, சாம்பிள் இருக்குது. அதுக்கப்புறம் 360 டிசைன், அதாவது டிசைன் பார்த்திங்கன்னா 360 டிசைனில் கொடுத்துருக்காங்களாம். நல்லா பெருசாக நல்லா லுக்ஸ் நல்லா தான் இருக்குது. பின்னாடி பக்கம் ப்ளூ இதில் பார்த்தீங்கன்னா 3 கலர் இருக்குது, பிளாக்கு, க்ரீனு, ப்ளூ. குளிர்கிற பார்த்தீங்கன்னா மிட் நைட் பிளாக்கு, நேச்சுரல் க்ரீனு, சி ப்ளூ, இது 3 கலர் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா க்ரீனும் ப்ளூவும் சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா P2i கோட்டிங் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்க்ரீனுக்கு எதாவது ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 380 வாட்ஸ் அடாப்டர் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏதோ ப்ரெஷன் ப்ரூஃப் ஃபோட் ஏதோ கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு அந்த இது வந்து சும்மா சிம்பிள் சாம்பிள் மாதிரி ஏதோ ஒரு பேனர் மாதிரி கொடுத்துருந்தாங்க. அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. கொஞ்சம் உள்ளே டீப்பாக போய் உள்ளே பார்க்கலாம். இப்போ இந்த ஃபோன் டீப்பாக உள்ள போய் பார்க்கலாம். இதில் இருக்க அட்வான்டேஜ்லாம் பார்த்துட்டோம். இந்த ஃபோன் கொஞ்சம் டீப்பாக போயிட்டு என்ன நல்லா இல்லை அதெல்லாம் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 8300 ரூபா சொன்ன மாதிரி 8300 ரூபா நீ 12 மணி சேல் விட்றாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளே போய் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா 4 GB 64 GB ரொம்ப போதுருக்காங்க. நீங்கள் மெமரி கார்டு போட்டு 512 GB எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். 6.53 இன்ச் HD ப்ளஸ் லிஃப்ட்டில் கொடுக்க முடியும் ரெட்மியால். என்ன அதுக்கு மேலே கம்மி பண்ண முடியாது. அதுக்கு மேலே ஃபுல் ஹெச்டி கொடுக்க முடியாது, ஹெச்டி பஸ் கொடுக்க முடியும். சிங்கிள் கேமரா கொடுத்துருக்காங்க. கேமரா இது பெரிய டிஸ்டான்டேஜ் சிங்கிள் கேமரா கொடுத்தது. ரியல்மி இதே பட்ஜெட்டில் ரியல்மிலாம் டபுள் கேமரா கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் டிஸ்அட்வான்டேஜ். நெக்ஸ்ட் ஃப்ரெண்டை பார்த்தீங்கன்னா 5 MP கேமரா கொஞ்சம் முக்கியதாக இருக்கும். கேமராக்கும் வாங்க முடியாது இந்த ஃபோனை, நம்ம அந்த ஆன்லைன் கிளாஸ்க்கு வாங்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ அதோட பாடி எப்படி இருக்குது பார்க்கலாம். சொன்ன மாதிரி சிங்கிள் கேமரா ஒரு ஃப்ளாஷ் கொடுத்துருக்காங்க. பின்னாடி 15 MP போட்டு ஒரு லைன் மாதிரி வந்து ரெட்மின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீன் கலர் வேரியன்ட். என்ன பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் யூஎஸ்பி சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. அப்புறம் மைக் கொடுத்துருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஹெட்ஃபோன் ஜாக் கொடுத்துருக்காங்க. ஒரு மைக் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் சைடில் சிம் ட்ரே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு வால்யூம் பட்டன், அதுக்கப்புறம் பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. இந்த டிஸ்பிளே சொல்லிட்டேன், HD ப்ளஸ் டிஸ்பிளே தான். அதுங்களா பின்னாடி பிளாஸ்டிக் பாடி மாதிரி தான் தெரியுது. எல்லாம் பிளாஸ்டிக் பாடி தான் கொடுப்பாங்க இந்த பட்ஜெட்டில். எப்படி இருந்தாலும் அப்படிலாம் அந்த வீடியோ வேறு தான் கிடையாது. இந்த ஃபோன் யாரெல்லாம் வாங்கலாம் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கிளாஸ் தான் யூஸ் பண்ணுவேன், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவேன். அப்படிலாம் நினச்சிங்கன்னா இந்த ஃபோன் கண்டிப்பாக வாங்கலாம். நீங்கள் வாங்கினா மறக்காமல் ஃப்ளிப்கார்ட்டில் தான் போன வேணால் எடுத்து வேணால் ரெட்மி 9i காமிக்கும்.
கிளிக் பண்ணி 12 மணிக்கு சேலில் வாங்கி ஃபஸ்ட் சேல் கொஞ்சம் கடுமையாக நடக்கும். எனக்கு ஃபஸ்ட் சேல் வாங்க முடியுமா தெரியல, என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஃபஸ்ட் சேல் கொஞ்சம் டஃப் வாங்குறது. சரி, நீங்கள் ஃபோன் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ட்ரை பண்ணலாம் 12 மணிக்கு. ஓகே, அவ்வளோ வீடியோ. வாழ்க தமிழ், வாழ்க தமிழ். பாய் பாய் பாய்.